ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம்மா கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சுவையான ரெஸ்டாரண்ட் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்லேயே செஞ்ச பன்னீர், அதிலே நான் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா தயாரிச்சிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, ரொம்ப கரைக்கிடக்கூடாது. இது கடலை மாவு தான் அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறது. அதனால் இதில் நம்ம லாஸ்டில் சேர்க்க போகிறோம். அதனால் இதை வறுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வீட்டிலே தயாரிச்ச பன்னீர் தான். இதில் லேசாக உப்பு துவிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதை லேசாக பரட்டி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உடையாம லைட்டா பரட்டி வச்சுங்க. அப்படி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் இந்த பரட்டி வச்சிருக்க பன்னீரை போட்டு லேசா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக பரட்டி வச்சுருங்க. ரொம்ப வேக வேண்டாம், லேசாக குக் ஆனால் போதும். கொஞ்சம் இந்த மசாலா கோட்டிங் நல்லா ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். லேசாக சவந்துச்சு ரெண்டு பக்கமும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பேன் எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா கீ கூட சேர்த்துக்கலாம். இதில் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்க போட்டுருக்கேன், 1 இலை. இது இதெல்லாம் நல்லா சிறந்து வதங்கணும். மூணு ஆனியன் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம்.
பானிய நல்லா செவந்து வதங்கணும். நல்லா செவந்து வதங்கினாதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். நல்லா செவந்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதக்கி வரணும். இது கூட வறுத்து வச்ச கடலை மாவு சேர்த்துடலாம். கொஞ்சம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து வரணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதே இதுதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த நல்லா மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா பழுத்த தக்காளி எடுத்துங்க. இதை நல்லா துருவி எடுத்திருக்கேன். காய் துருவோம்ல, அதில் துருவி நல்லா ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் இதுவும் வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான தயிர். கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நம்ம தயிர் சேர்க்கிறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நமக்கு கிரேவி அளவுக்கு வேணுமா. இது கூட 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கச்சூர் மேத்தி, இது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை. இது நல்லா கையில் எப்படி நல்லா ஸ்க்ராஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தூளை நல்லா சேர்த்துக்கலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிரேவிக்காக கொஞ்சம் தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவு போட்டிருக்காதால கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு 1 மினிட் இப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த இருக்காம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துடலாம்.
இது கிரேவியோட நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தொடர்ந்து எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா, நல்லா திக்கா இருக்கு பாருங்க. கமகமன் வாசமா இருக்கு. சப்பாத்தி, நான், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம செல்லம்மா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.